அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, அக்டோபர் 21 ஐப்பசி 4 ஸ்ரத்தை. அன்னை, உன்னை அடைய வேண்டும் என்னும் ஊக்கம் ஓயாது என் உள்ளத்தில் குடிகொண்டிருப்பதாகுக. ஸ்ரத்தைக்கேற்றவாறு மனிதன் மேன்மை அடைகிறான். தான் மேன்மையடைந்தே ஆக வேண்டும் என்று முதலில் அவன் தன் மீது ஸ்ரத்தை வைத்தாக வேண்டும். தான் அடையும் லட்சியமே தனக்கேற்ற பெருநிலை என்று அந்த லட்சியத்தின் மீது அடுத்தபடி ஸ்ரத்தை காட்ட வேண்டும். மூன்றாவதாக தான் ஒழுகும் மார்க்கத்தில் ஸ்ரத்தை வைக்க வேண்டும். உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். திருக்குறள். ஸ்ரத்தை. ஸ்ரத்தைங்கிற குணத்துக்கு சரியா ஒரு வார்த்தையில தமிழ்ல விளக்கம் சொல்லிட முடியாது. நம்பிக்கை, விடாமுயற்சி, உண்மையான ஈடுபாடு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு குணத்துக்கு தான் ஸ்ரத்தா அப்படிங்கிற சம்ஸ்கிருத பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழில் வந்து ஊக்கமுடைமை என்கிற பதத்தை நாம் பயன்படுத்துகிறோம். எந்த மாதிரியான ஊக்கத்தை இங்கே சுவாமிஜி சொல்கிறாங்க? நம்ம சுவாமிஜியினுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் கவனிக்கும்போது ஒன்று விளங்கியிருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் விளக்கும்போது முதல்ல இறைவனோடு சம்பந்தப்படுத்தி அதை எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத காட்டுவாங்க. அப்புறம் உலக வாழ்க்கையில் நடைமுறையில் அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இதில் ஏதாவது ஒன்றுக்கு ஒரு கூடுதல் விளக்கம் அளிக்கிற மாதிரி இன்னொரு பாடல் எதையாவது மேற்கோள் காட்டுறாங்க. அந்த வகையில் ஸ்ரத்தை என்பதை எதில் நாம் ஸ்ரத்தை காட்டணும் அப்படின்னு முதல் பகுதியில் சொல்கிறாங்க. உன்னை அடைய வேண்டும் என்னும் ஊக்கம். நம்ம வாழ்க்கையில், இந்த மனித வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய லட்சியமாக நாம் கொள்ள வேண்டியது எது? இறைவனை அடைதல், இறைத்தன்மையை உணர்தல், அதுவே என் மேலாம் இயல்பு என்பதை தெரிந்து கொள்ளுதல், அந்த அறிவில் உறுதியாக இருத்தல், இதுதான் வாழ்க்கையின் லட்சியம் அப்படின்னு நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பெரிய லட்சியத்தை, முக்கிய புருஷார்த்தத்தை, மோட்சத்தை அடைவதற்குத்தான் நாம் வந்து இந்த வாழ்க்கையை, மனித வாழ்க்கையை, இந்த உடல் வாழ்க்கையை, மனித பிறவியை பயன்படுத்தணும். அதை குறிக்கோளாக கொண்டு உன்னை அடைய வேண்டும் என்னும் ஊக்கம். ஊக்கம்ங்கிறது என்ன? மனசில் இருக்கக்கூடிய உற்சாகம். ஒரு காரியம் செய்யும்போது இடைஞ்சல் வரலாம், நம்ம நினைச்சபடி நடக்காமல் போகலாம். அப்படி எதிர்மாறான சூழல்களும் விளைவுகளும் வந்தாலும் காரியத்தை விட்டுவிடாமல் தொடர்ந்து செய்வதற்கான ஒரு அக ஆற்றல் தான் ஊக்கம். அந்த ஊக்கத்தோடு நான் செய்யணும். உன்னை அடைய வேண்டும் என்னும் ஊக்கம் ஓயாது என் உள்ளத்தில் குடிகொண்டு இருப்பதாகுக. கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அப்புறம் விட்டு விடுவது அது கூடாது. ஆரம்ப சூரத்தனம், ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமா அப்படி ஆரம்பிக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படியே பாதியில போட்டு விடுவது. எத்தனையோ கட்டடங்கள்லாம், வீடுகள், பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சு அப்படி இப்படியே நிற்கும். அதை பார்த்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் இவங்க ஆரம்பிச்சவங்க இப்படி பாதியில விட்டுட்டாங்க? அந்த ஊக்கம் உடைமை. என்ன கஷ்டம் அவங்களுக்கு வந்ததோ நமக்கு தெரியாது, ஆனால் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, கஷ்டத்தை விட பெருசாக இருக்கணும் நம்முடைய ஊக்கம். இறை அருளை துணை கொண்டு முழு முயற்சி செய்து அந்த கஷ்டத்தை தாண்டி செய்ய வேண்டியதை செஞ்சிடணும். அதற்கு அடிப்படை மனதில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை அல்லது ஊக்கம். அது அப்படிப்பட்ட ஊக்கம் என் உள்ளத்தில் நிறைவாக குடிகொண்டிருக்கட்டும் என்று இறைவனை அன்னே, அன்னையே, தாயே என்று அழைத்து சொல்லுகின்றார் சுவாமிஜி. ஸ்ரத்தைக்கேற்றவாறு மனிதன் மேன்மை அடைகிறான். வாழ்க்கையில் நீ வந்து உயர்வு சிறப்பு பெறுகிறான்னு சொன்ன, அது எதை வைத்து? உன்னுடைய உள்ளத்தில் ஊறுகின்ற ஸ்ரத்தை என்கின்ற ஊக்கத்தை பொறுத்தது. தான் மேன்மையடைந்தே ஆக வேண்டும் என்று முதலில் அவன் தன் மீது ஸ்ரத்தை வைக்க வேண்டும். மனிதன் என்ன நினைக்கணும்? நான் இப்படி சாதாரணமாக இருக்க போகிறது கிடையாது, நான் இந்த உயர்வான காரியத்தை செய்து சாதிப்பேன் அப்படின்னு அவனுடைய இயல்பான மனசுக்கு பிடிச்ச ஒரு துறையில் ஒரு உயர்ந்த சிறந்த நிலையை அடைவதற்கான முயற்சியை அவன் விடாது மேற்கொள்ள வேண்டும். அந்த முயற்சி மேற்கொள்வதற்கு தன்னைத்தான் அவன் நம்ப வேண்டும். நான் இப்போ சும்மா இருக்கக்கூடாது, நான் உயர்ந்தாகணும் அப்படின்னு தன் மீது ஸ்ரத்தை வைக்க வேண்டும். அதுதான் ஸ்ரத்தையின் முதல் கூறு அம்சம். அப்புறம் என்னன்னா, நீ என்ன பெருசாக செய்யணும்னு நினைக்கிற, இது என்ன ஒரு பெரிய இதுவா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நாம் லட்சியமாக தேர்ந்தெடுத்திருப்பது உயர்ந்ததாக இருக்கணும்.
அது எனக்கேற்ற லட்சியம், அதை நான் அடைவேன் அப்படிங்கிற உறுதி இருக்கணும். அப்போ லட்சியத்தின் மீது வைக்கிற ஸ்ரத்தை இரண்டாவது, தான் அடையும் லட்சியமே தனக்கேற்ற பெருநிலை என்று அந்த லட்சியத்தின் மீது அடுத்தபடி ஸ்ரத்தை காட்ட வேண்டும். அப்போ என்ன நான் நம்புறேன், சந்தேகமே இல்லை, அந்த தன்னம்பிக்கையோடு நான் எதை சாதிக்க போகிறேன், என்னுடைய சாத்தியமாக லட்சியமாக நான் வைத்திருப்பது எனக்கேற்ற பெரிய நிலை. ஒருத்தன் வந்து ஐஏஎஸ் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கலாம், ஒருத்தன் வந்து ஆசிரியராகணும், கல்லூரி பேராசிரியர் ஆகணும்னு நினைக்கலாம், ஒருத்தர் விஞ்ஞானி ஆகணும்னு நினைக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அவரவருக்கு எனக்கு இதுதான் பெஸ்ட்டு அப்படி நாம் ஒரு உயர்ந்த லட்சியத்தின் மீது நமக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்க வேண்டும். அப்புறம் மூன்றாவதாக, தான் ஒழுகும் மார்க்கத்தில் ஸ்ரத்தை வைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். என் லட்சியத்தை அடைவதற்கு என்ன செய்யணும், நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் பண்ணி டாக்டர் சீட்டு வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. டாக்டர் ஆகணும், நல்ல மருத்துவர் ஆகணும், சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் அப்படின்னா நீ முறையாக படித்து அறிவை பெருக்கி எல்லா நோய்களையும் பற்றி தெரிந்து கொண்டு சாய்ஸே இல்லாமல் கேள்வி கொடுத்தாலும் நல்ல செய்து வந்தால் தானே நல்ல மருத்துவராக இருக்க முடியும். அப்போது அந்த உயர்ந்த லட்சியத்தை அடைவதற்கு நீ மேற்கொள்ளக்கூடிய வழியும் உபாயமும் செயலும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். லட்சியம் எவ்வளவு பெருசோ அவ்வளவுக்கு பெரிதாக உன்னுடைய முயற்சியும் இருக்க வேண்டும். அதுக்கு அந்த முயற்சியின் மீது, அந்த வழிமுறையின் மீது நீ ஸ்ரத்தை வைக்க வேண்டும். அப்படி தான் ஒழுகும் மார்க்கத்தில் ஸ்ரத்தை வைக்க வேண்டும், தன் மீதும் தன் லட்சியத்தின் மீதும், அந்த லட்சியத்தை அடைவதற்கு தான் தேர்ந்தெடுத்துள்ள உபாயமாகிய வழியின் மீதும் பூரண ஸ்ரத்தை அல்லது நம்பிக்கை, ஈடுபாடு, விடாமுயற்சி, ஊக்கமான செயல்திறம் ஒருவனுக்கு இருக்க வேண்டும். உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அழகான ஒரு திருக்குறள். என்ன சொல்றார், இந்த பாரு நீ உடைமை பொருட்களையெல்லாம் சொத்துக்களையெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்றியே, அது ஒன்றும் பெருசில்லை. பேங்க்கில் என் பேரில் எவ்வளவு டெபாசிட் இருக்குது, எவ்வளவு நிலம் எனக்கு சொந்தமாக இருக்குது, நகைகள் எவ்வளவு இருக்குது, கார் மற்ற சொத்துக்கள்லாம் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் கணக்கு போட்டினா இது ஒரு பெரிய உடைமையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் வள்ளுவர். அப்படியா, ஏன் அப்படி சொல்கிறார், பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும், இருக்கிற மாதிரி இருந்து எப்போதும் நிலையாக இல்லாமல் இல்லாது போய்விடும். ஏன் அப்படின்னா, உன்னுடைய உடலுக்கு அந்நியமாக அது வெளியில் இருக்குது, முற்றிலும் உன்னுடைய வசத்தில்தான் அது இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதை உன்னிடமிருந்து கவர்ந்து செல்வதற்கு எந்த சூழல்கள் வேண்டுமானாலும் ஏற்படலாம். உனக்கு அந்நியமானது, நீ பொருள்னு நினைக்கிறது சொத்துன்னு நினைக்கிறது உனக்கு அந்நியமானது, அப்போ அது உங்ககிட்டேருந்து பிரித்து விடலாம். ஆனால் உள்ளம் உடைமை உடைமை, உள்ளம் என்பது என்ன, உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஊக்கமுடைமை. உள்ளம் என்பதுங்க ஆகு பெயர், உள்ளத்தில் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நற்குணமாகிய ஊக்கமுடைமைதான் உன்னுடைய உண்மையான உடைமை பொருள். மற்ற பொருட்கள், உடைமை பொருட்கள் நிலையாக இல்லாமல் போய்விடும். இந்த ஊக்கம் உள்ளத்தில் இருந்து கொண்டு எப்போதும் உன்னை காப்பாற்றும். ஏன்னா அடுத்தவங்களால இந்த ஊக்கத்தை உன் உள்ளத்திலிருந்து பிரிக்க முடியாது, அதுதான் உன்னுடைய உண்மையான உடைமை பொருள். அதனால ஊக்கம் உடைமையை வைத்துக்கொள், அதை ஒருபோதும் விட்டுவிடாதே. அந்த ஊக்கத்தின் மூலம் நீ வேண்டியவாறு பொருட்செல்வத்தை தேடலாம், காப்பாற்றலாம், பயன்படுத்தலாம், பிறருக்கு கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் உனக்கு உள்ளத்தில் அந்த ஊக்கம் இருக்கணும். ஊக்கம் இல்லாமல் சும்மா ஒருத்தர் அப்பா சேர்த்து வச்ச சொத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு கரைச்சிட்டோன்னா, குந்தி தின்றால் குன்றும் கரையும், உட்காந்து சாப்பிட்டா குன்றளவு ஒரு மலை மாதிரி இருக்கிற செல்வமும் கரைஞ்சி போயிடும். அதனால ஊக்கம் வேணும், உள்ளத்தில் ஊக்கம் வேண்டும், அப்போ தான் நீ வந்து லட்சியத்தை அடைய முடியும். அதனால ஸ்ரத்தை வேண்டும். ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத மகாராஜ் கி, ஜெய்.